எல்லோருக்கும் வணக்கம். இறைவனை வணங்கி ஆணவம் பற்றி பார்ப்போம். சென்ற எபிசோட்டில் அகந்தை பற்றி பார்த்தோம். இந்த அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் சிறு வேறுபாடு தான். அகந்தை என்பது உள்ளத்தில் வைத்து செயலாற்றுவது, ஆணவம் என்பது அகந்தையின் வெளிப்பாடு. அதை ஒரு மனிதனின் நடத்தையில் காண முடியும். ஆணவத்தை நடை, உடை, பாவனையில், பேச்சில் வெளிப்படுத்துவதை காண முடியும். நமக்கு பிடிக்காதவர் எதிரில் வந்தால் சற்றே ஒதுங்கி போவதும் உண்டு. அவரை பார்த்தவுடன் வார்த்தையால், சொற்களால் அவரது மனதை காயப்படுத்தி நடையால், பாவனையால், பார்வையால் எல்லோரும் அறியும்படி பேசி அவரை புண்படுத்துவதும் உண்டு. இது ஆணவத்தின் வெளிப்பாடு. தெரிந்ததை தெரியும் என்று உணர்ந்து அதை மற்றவருக்கு பகிர்வது சாதாரணமான செயல். அதே தெரிந்ததையும் தெரியாததையும் தெரியும் தெரியும் என்று கூறி அறிவித்து, இதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, மற்றவர்கள் அதை ஏற்க வேண்டும் என கூப்பாடு போடுவது ஆணவத்தின் வெளிப்பாடு. அடுத்தவரின் நிலை, புத்திசாலித்தனம், பண்பு போன்றவற்றை ஏளனமாக கருதி அடுத்தவரின் நற்பண்புகளையே கேலி கூத்தாக்கி அவற்றை அவதூறாக பேசி நல்லவற்றை விஷமாக்கி துன்புறுத்துவதும் ஆணவமே. நம் நிலையில் உயர்ந்த ஒருவர் கூடும் சபையில் ஒன்று கூடும்போது சற்று குறைச்சலாக எடை போட்டு அவ்விடத்தை விட்டு செல்வதும், மற்றவரை மதிக்காமல் செல்வதும் ஆணவமே. ஆணவம் என்றால் செருக்கு, இருமாப்பு, அகம்பாவம், கர்வம், தலைகணம், தற்பெருமை, திமிர், நான் தான் என்ற எண்ணத்தின் மேம்பாடே ஆணவம் என்று பல பொருள்களை கொள்ளலாம். இது போன்ற ஆணவத்தில் நம்மில் பலர் பல சமயங்களில் மனதால் புண்பட்ட பல நிகழ்வுகளை அனுபவித்திருப்போம். அச்சமயங்களில் செய்வதறிவாது அவ்விடத்தை விட்டு செல்ல முடியாமல் அமைதியாக அந்த சூழ்நிலையை பல சமயங்களில் சந்தித்திருப்போம். பிறரின் ஆணவம் எவ்வளவு பேரை மனதளவில் புண்பட வைக்கிறது? இதில் வள்ளுவரின் கருத்தை பார்த்தால், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து, ஆணவமும் கோபமும் சிறுமை குணமும் இல்லாதவருடைய வளர்ச்சி எல்லோராலும் மதிக்கப்படும் என்கிறார். இதை கொண்டு நாம் அறிவது, ஆணவம் கொண்டவனின் வளர்ச்சியை எவரும் விரும்ப மாட்டார் என்பதே. இதுபோன்ற ஆணவக்காரர்களை நாம் மனதில் கொள்ளாமல் நாம் அமைதியாக செல்வது நமக்கு நன்மை. ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்த நாம் ஆணவக்காரர்களை எண்ணி வருந்தி நம்மை நாம் செயலிழக்க செய்யாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நமது முன்னேற்றத்தை யாரும் தடை செய்ய மாட்டார்கள். காரணம், நற்குணம் உடையோரை நல்லோர் விரும்புவர் என்பதே. ஔவையின் கூற்று, குருவி கூடு கட்டும், குளவி அறக்கால் மாளிகை கட்டும். கரையான் மண்ணில் உருவாக்கும் மண்புற்று, தேனி தேன்கூடு கட்டும், சிலந்தி வலை பின்னும். இதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. இதை உணர்ந்து மனிதன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவம் கொள்ளக்கூடாது என அருமையான உதாரணங்களோடு நமது ஆணவத்தை அழித்துவிடச் சொல்கிறார். ஆணவம் என்பது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்மிடையே உள்ள ஆணவக்காரர்களை கண்டு ஒதுங்கிவிடுவோம். நம்மிடையே இருப்போரை தவிர்ப்போம். பலதரப்பட்ட சிரமங்களை பெற்ற நாம் ஆணவத்தை அழித்து ஆணவம் கொண்டோரை மறந்து தவிர்த்து நம்மை நாம் நடத்தி செல்வோம். இது போன்ற பல கருத்துக்கள் ஆணவத்தினை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்ளுதலும் நமக்கு அறிந்ததே. நம்மீது ஆணவத்தை ஏற்றாமல் பண்பட்டு பல நன்மைகளை அடைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.